ஹே கைஸ் வெல்கம் பேக். 1500 ருபீ பட்ஜெட்டில் ப்ரீமியமான பில்டு, பெரிய டிஸ்பிளே, சரியான லுக்கு, இப்போ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் நம்ம டெலிகிராம் ஏடிடி டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணல, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருங்க. இதுதான் நாய்ஸ் பல்ஸ் 3 மேக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச். பட்ஜெட்டில் 2 இன்ச் டிஸ்பிளேயோட இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் பல்ஸ் 2 பில்டு குவாலிட்டியுமே வந்து இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4 டேஸாக வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பிளாக் கலர் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ப்ளூ கலரில் வந்து நமக்கு இந்த சில்வர் ஃப்ரேமோட வருது. இதெல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துலாம். அண்ட் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 699 போட்டிருக்காங்க, பட் நமக்கு வந்து லெஸ் தென் 1500 வந்து அவைலபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சீல் கட் பண்ணி இந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. அண்ட் இந்த பெட்டியில் வந்து நாய்ஸ் கலர் ஃபிட் பல்ஸ் 3 மேக்ஸோட யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் வந்து ஒரு வாட்டி படித்து பாருங்கள். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் தென் வாரண்டி கார்டு இருக்குது. நம்ம கிங் கோலி போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கடுத்து உள்ளே வந்து வாட்ச்சு. ஸோ இந்த பிளாக் கலர் இந்த ஸ்டாப் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து கேலிபர் 2 பஸ் இந்த மாதிரி வாட்சஸில் பார்த்துருப்போம். நல்ல சாஃப்டான சிலிக்கான் ஸ்டாப்பு. ஸோ நான் வந்து நைட் டைம் ஸ்லீப் ட்ராக்கிங்காக வந்து ஓவர் நைட்லாமே வந்து வியர் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சாஃப்ட்டு, பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது ஒரு 22 mm ரிமூவபிள் ஸ்டாப். நம்ம இதை ரிமூவ் பண்ணி வேறு ஸ்டாப் எதாவது தேவைப்பட்டதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட் ஸ்டாப்பே வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நமக்கு ஹிச்சினஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த ஃபிட்டு கம்ஃபர்ட் இதில் வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் பாக்ஸில் இருக்குது. அண்ட் வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பேக் சைடு வந்து சென்சார்ஸ் இருக்குது, அது கீழே வந்து சார்ஜிங் போர்ட். ரைட் சைடு ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது, ஃபங்க்ஷனல் க்ரோனாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். அண்டு மைக் இருக்குது. ரைட் சைடு வந்து ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. பட் பிளாக் வாட்சில் வந்து நமக்கு அந்த ஃப்ரேம் கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்ல இருக்குது. அந்த ஃப்ரேம் கிளாசி லுக்கில் பார்க்குறதுக்கே வந்து நல்ல ப்ரீமியமான லுக் ஆஃபர் பண்ணுது. ஸோ நம்ம சேனலில் ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து ஐகான் 3+ ஸ்மார்ட் வாட்ச் கவர் பண்ணியிருப்போம். அதில் பட்டன் பிளேஸ்மெண்ட் வந்து சென்டராக இருக்கும். இதில் பட்டன் பிளேஸ்மெண்ட் டாப்பில் இருக்கிறது வந்து வாட்சோட லுக்கே வந்து இன்னும் ஸ்லைட்டாக எலிவேட் பண்ணுது. அண்ட் இந்த ப்ளூ ஸ்டாப்பில் வந்து அந்த ஃப்ரேம் நமக்கு சில்வர் கலரில் வந்து ப்ளூவோட லுக்குமே வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த சில்வர் ஃப்ரேமோட லுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு மெட்டாலிக் பில்டு தான். அந்த ஃப்ரேம்லாம் பேக் மட்டும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஸ்டாப் வாட்சோட வெயிட் வந்து 52 கிராம்ஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து லாங் வியருக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ 52 கிராம்ஸ் வந்து இப்போது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. நமக்கு அந்த டிஸ்பிளேவுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்மால் ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு வந்து வாட்ச் கொஞ்சம் பெருசாக பல்கியாக தெரியும். அண்ட் இந்த வாட்சை வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். வாட்ச் ஓஎஸ் மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட காட்டிடுறேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து நாய்ஸ் ஓஎஸோட தான் வருது. நம்ம லாஸ்ட்டாக வந்து ஐகான் 3+ பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, சிம்லர் அதே தான். ஹோம் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு 5 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ பிடிச்சதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுனால நான் இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். அடிஷ்னல் வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த குயிக் விஜெட்ஸ் இருக்கும். டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறமா குட் மார்னிங் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வரும். அலாம் வந்து நம்ம குயிக்காக இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஆப்போட வந்து நம்ம பேர் பண்ணால் வந்து மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மெனுக்குள்ளே போனோம்னா சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து மெனுக்குள்ளே போயிடலாம். அந்த அனிமேஷனுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த நாய்ஸ் ஓஎஸில். இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து 100+ ஒர்க் அவுட் மோட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு 10 ஒர்க் அவுட் மோட் தான் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா இதில் இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்லேருந்து வந்து நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக பண்ண ஒர்க் அவுட் ரெக்கார்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு 13 மினிட்ஸ் வாக் போயிருக்கேன். அப்ராக்சிமேட்டான டிஸ்டன்ஸ் தான் வந்து கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். இது அக்யூரேட் கிடையாது. ஸ்டெப் அண்ட் டைம் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். அந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட்டில் கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கும், ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஆவரேஜ் ஸ்பீடு, பேஸு, இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். டோட்டல் ஸ்டெப்பு எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஆப்போட சிங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அன்பாக்சிங் வாட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பல்ஸ் 3 மேக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து சிலிகான் அண்ட் மெட்டல் வேரியண்ட்ல வந்து அவைலபிளாக இருக்கு. சிலிகான்னு பார்க்கும்போது பிளாக், கிரே அண்ட் ப்ளூ கலரில் இருக்கு. ஸோ நம்மகிட்ட வந்து பிளாக் அண்ட் ப்ளூ இருக்கு. பிளாக் சரியான லுக்கு, பட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த ப்ளூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சில்வர் ஃப்ரேமோட வாட்சோட ஓவரால் லுக் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணுது. அண்ட் மெட்டல் வேரியன்ட் நம்ம பார்க்கும்போது பிளாக் அண்ட் சில்வரில் வந்து அவைலபிளாக இருக்கு. இன்ட்ரடக்டரி ப்ரைஸாக வந்து 1199 வந்து லான்ச் பண்ணாங்க. பட் லேட்டர் ரெகுலராக வந்து 1499 வந்து செல் பண்ண
போகிறாங்க. அண்ட் நாய்ஸோட வெப்சைட் அண்ட் அமேசானில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது ரெகுலராக நம்ம நாய்ஸ் வாட்சஸில் பார்க்குற மாதிரி அரௌண்ட் அந்த 5 to 7 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ப்ளூடூத் காலிங் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு 1 to 2 days வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிவிட்டு டேட்டா சிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து நீங்கள் ஃபோனோட பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு பெட்டர் பேட்டரி பேக்கப்புமே கிடைக்கும். பட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பெரிய ஹைலைட்டே வந்து இதோட டிஸ்பிளே தான். 2-inch பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ்மே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பெசல்ஸ்மே வந்து ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பல்ஸ் 3ல பார்த்தோன்னா 1.96-inch டிஸ்பிளே சைஸ் வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் சேம் இந்த வாட்டியுமே வந்து TFT LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ப்ராக்ட் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபேடடாக தெரியல, டீசென்ட்டான ஷார்ப்னஸ் இருக்குது. ரெசல்யூஷன் பார்க்கும்போது 240x282 pixels இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 2.5D கிளாஸ் இருக்குது. அந்த கர்வ்னஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட் 1 week யூஸ் சைடில் எனக்கு பெருசாக வந்து ஸ்க்ராச் ஆகலை. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது அரௌண்ட் 500 to 550 nits பிரைட்னஸ் இருக்கும். அவுட்டோரில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் இன்டோரில் நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸ் ப்ராக்டில் டிஸ்பிளேலேருந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைசஸ் இல்லை. அண்ட் கனெக்டிவிட்டி காலிங்னு பார்க்கும்போது ப்ளூடூத் 5.3ல தான் பேர் பண்ணியிருக்காங்க. நாய்ஸோட ட்ரூசிங் டெக்னாலஜி சப்போர்ட் இருக்கு. சிங்கிள் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம்குள்ளே அந்த 10 meter டிஸ்டன்ஸ்குள்ளே கால்ஸ் ஏதாவது பேசும்போது கால்ஸில் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லை. ஸோ இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் வச்சு பேசும்போது ஸ்பீக்கர் லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்டாக இருக்கு. அண்ட் இன்டோர் கால்ஸ்க்குமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ எமர்ஜென்சி கால்ஸ் ஏதாச்சும் வந்து வாட்ச்லேருந்துமே வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கால் வந்து நான் பண்ணி பேசியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட வாட்ச் யூஏ நம்ம பார்த்தோம்னா iCon 3+ வந்து நம்ம பார்த்துருப்போம். சிம்லர் நோவா வாட்ச் யூஏ மாதிரி தான் இருக்கும். வாட்ச்லேயே வந்து நம்ம ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஏ வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. கால்குலேட்டர் கேம் சப்போர்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கால் பண்ணும்போது வாட்ச் யூஏ இப்படி தான் இருக்கும். கால் வந்து அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம், அண்ட் மியூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட், SPO2 இதெல்லாமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் மோட் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஹார்ட் ரேட், SPO2 வேல்யூஸ் எல்லாமே வந்து இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக எடுத்துக்காதீங்க, ரஃப் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம டேபிள் மேலே வைக்கும் போதுமே வந்து மெஷர் ஆகும். அண்ட் ஸ்டெப் ட்ராக்கிங் பொறுத்தவரைக்கும் அரௌண்ட் 90% வந்து அக்யூரேசி இருக்குது. நான் ஒரு 1430 ஸ்டெப்ஸ் நடந்திருந்தேன், 1300 வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்சோட மிகப்பெரிய யூஎஸ்பியை வந்து இதோட பில்டு அண்ட் இதோட லுக்கு தான். மெட்டல் பில்டு ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட அண்ட் பெரிய டிஸ்பிளேயோட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்மே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வந்து எனக்கு ஸ்டாப்போட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கர சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து கேலிபர் 2 பஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். சிமிலரான ஸ்டாப் தான், ஹை குவாலிட்டி சிலிகான் ஸ்டாப். லாங் வியருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு வாட்ச்லேருந்து வந்து பெரிய அளவுக்கு வந்து காம்ப்ரமைசஸ் இல்லை. பட் பல்ஸ் 3 கம்பேர் பண்ணும்போது பல்ஸ் 3ல வந்து பழைய வாட்ச் ஓயோட வருது, இது வந்து நாய்ஸ் ஓஎஸோட வருது. நம்ம iCon 3+ பார்த்துருப்போம், சிமிலரான சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோட வரும். அந்த அனிமேஷன் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் பல்ஸ் 3ல நமக்கு அந்த ஹார்ட் ரேட், SPO2 மெஷர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் பல்ஸ் 3 இதுவுமே வந்து சிமிலரான ப்ரைஸில் தான் வந்து செல் பண்ணிட்ருக்காங்க. பட் பல்ஸ் 3 நமக்கு பிளாஸ்டிக் பில்டோட வரும். பட் இந்த வாட்சில் அந்த ஃப்ரேம் வந்து மெட்டல் பில்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. லுக்குமே வந்து அதை விட இது கொஞ்சம் சுப்பீரியராகவும் இருக்குது. ஹார்ட் ரேட், SPO2 எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டில் பல்ஸ் 3 வந்து நமக்கு ஆஃபர் டைமில் 1200 to 1300 வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து நல்ல வார்த்தை. இந்த ப்ரைஸ்க்கு வந்து நமக்கு பெரிய அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. வாட்ச்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பல்ஸ் 3 மேக்ஸ் பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். நாய்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா Noise 10 coupon code வந்து நம்ம சேனலோட கூப்பான் கோடு கிடையாது. பட் நான் நிறைய கூப்பான் கோடு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதில் வந்து Noise 10 வந்து எப்போ யூஸ் பண்ணாலுமே வந்து நமக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ அதுவே நான் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.